சக்கரவர்த்தி திருமகள் படத்துக்காக பல்லாவரத்தில் படப்பிடிப்பு நடக்கிறது. கதாநாயகி அஞ்சலி தேவி உல்லாசமாக குதிரையில் சவாரி செய்கிறார். இதற்காக அவர் ஏற்கனவே 2 நாட்கள் குதிரை சவாரி பழகி வைத்திருக்கிறார். குதிரையும் அவருடன் பழகி இருக்கின்றது. 3 கேமரா பொருத்தி கோணங்கள் பார்க்கப்பட்டு குதிரையில் செல்லும் அந்த காட்சி படமாகிறது. குதிரை ஓட ஆரம்பிக்க கேமராக்களும் அதை பின்தொடர்கின்றன. அப்போது யாருமே எதிர்பார்க்கா நேரத்தில் கதாநாயகியின் குதிரை திடீரென வேகமெடுத்து பாய்ந்தோடுகிறது. காட்சி விறுவிறுப்பாக போய்கொண்டிருப்பதால் கேமராவும் வேகமாக அந்த காட்சியை படமாக்கி கொண்டிருந்தன. ஆனால் கனப்பொழுதில் கதாநாயகன் மக்கள் திலகம் MGR அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உள்வாங்கிக் கொண்டார். மிரண்டு ஓடும் குதிரையின் மீது அமர்ந்திருக்கும் அஞ்சலி தேவிக்கு ஆபத்து என்பது ஓரளவு படக்குழுவினருக்கு புரிகிறது. ஆனாலும் 3 கேமராக்கள் ஓடும் போது குறுக்கே வந்து பிலிம் வேஸ்ட் ஆகிவிடக் கூடாது என்பதால் அமைதியாக இருக்கின்றனர். மக்கள் திலகம் MGR பாய்ந்து சென்று ஓடும் குதிரையை தடுத்து நிறுத்தி குதிரையிலிருந்து விழப்போகும் நிலைக்கு வந்துவிட்ட அஞ்சலி தேவியை காப்பாற்றுகிறார். இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அவர்கள் வந்து நின்ற இடம் ஒரு பள்ளத்தாக்கான பகுதி. இன்னும் சில அடிகள் அந்த குதிரை பாய்ந்தோடி இருக்குமானால் தன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாது போயிருக்கும் என கண்டதும் வெலவெலத்து போகிறார் அஞ்சலி தேவி. மக்கள் திலகம் MGRோ, இந்த பெண்ணை குதிரையில் ஏற்றிவிட்டு வேடிக்கையா பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், சில நொடிகள் தாமதித்திருந்தால் என்னவாகியிருக்கும் என படக்குழுவினரிடம் கொந்தளிக்கிறார். அவரது வேகமும் விவேகமும் கண்டு படக்குழுவினரும் அவருக்கு நன்றி சொல்லி மன்னிப்பு கோருகின்றனர். இவ்வளவையும் பார்த்து கொண்டு நின்ற அஞ்சலி தேவிக்கு எதுவுமே காதில் விழவில்லை. அவருக்குள் ஓடிய எண்ணமெல்லாம், மக்கள் திலகம் மட்டுமே இந்நேரம் இங்கே இல்லாதிருந்தால் தன்னிலை என்னவாகியிருக்கும் என்பதுதான். அந்த நினைப்பிலேயே நின்றவருக்கு வார்த்தைகள் தடுமாறுகின்றன. உயிர்காத்த நன்றியை உணர்ச்சியில் எவ்வாறு வெளிப்படுத்துவதென தெரியாமல் சிலையாகவே நின்றார். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் திலகம் MGRஐ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு, நினைப்பதென்ன, இந்த உயிரே அவர் காப்பாற்றி தந்ததுதானே, படத்தில் ஹீரோவாக நடிப்பதை விட விஜய் வாழ்க்கையிலேயே ஹீரோவாக மாறி என்னை காப்பாற்றினதை என் வாழ்க்கையில் என்னைக்குமே என்னால் மறக்கவே முடியாது என்கிறார். என்ன நேயர்களே, நடிகை அஞ்சலி தேவியை MGR காப்பாற்றிய தகவலை பற்றி தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.